வெல்கம் டு மை ட்ரீம் ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வரலாறு. வரலாறில் மொத்தம் 8 அலகுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, பேஜ் நம்பர் 12. 2, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பை கான்மார்க். ஃபஸ்ட் ராமல் லெட்டர், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் கொஸ்டின், 1757 வங்காளத்தை ஆட்சி செய்தவர். ஆன்சர் ஆ, சிராஜ் உத் தௌலா. செகண்ட் கொஸ்டின், பிலாசிப் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆ, 1757. தேர்ட் கொஸ்டின், பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. ஆன்சர் ஆ, அலகாபாத் உடன்படிக்கை. ஃபோர்த் கொஸ்டின், பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடகா போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் ஆ, 2. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹைதர் அலி மைசூர் ஹரியானை ஏறிய ஆண்டு. டேஸ், ஆன்சர் ஆ, 1761. சிக்ஸ்த் கொஸ்டின், மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ஆன்சர் இ, ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். செவன்த் கொஸ்டின், 3 ஆங்கிலேய மைசூர் போரில் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர். டேஸ், ஆன்சர் இ, காரன் வாலிஸ். 8th கொஸ்டின், ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர். டேஸ், ஆன்சர் ஆ, 2 பாஜிராவ். 9th கொஸ்டின், மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா. டேஸ், ஆன்சர் ஆ, 2 பாஜிராவ். 10th கொஸ்டின், துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது. ஆன்சர் ஆ, ஹைதராபாத். செகண்ட் ராமல் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. டேஸ், ஆன்சர் 1757. செகண்ட் கொஸ்டின், சிராஜ் உத் தௌலாவின் தலைமை படை தளபதி. டேஸ், ஆன்சர் மீர் ஜபார். தேர்ட் கொஸ்டின், 2 கர்நாடக போருக்கான முக்கிய காரணம். டேஸ், ஆன்சர் வாரிசுரிமை பிரச்சினை. ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர். டேஸ், ஆன்சர் டல் ஹெசி. ஃபிஃப்த் கொஸ்டின், திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர். டேஸ், ஆன்சர் வெல்லெஸ்லி. சிக்ஸ்த் கொஸ்டின், திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. ஆன்சர் 3. 3 கிருஷ்ணராஜ உடையார். செவன்த் கொஸ்டின், 1800 கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். டேஸ், ஆன்சர் வெல்லெஸ்லி. தேர்ட் ராமல் லெட்டர், பொறுத்துக. ஃபஸ்ட் கொஸ்டின், ஐ லா சபேல் உடன்படிக்கை. ஆன்சர் முதல் கர்நாடகா போர். செகண்ட் கொஸ்டின், சால்பை உடன்படிக்கை. ஆன்சர் முதல் மராத்திய போர். தேர்ட் கொஸ்டின், பாரிஸ் உடன்படிக்கை. ஆன்சர் 3 கர்நாடகா போர். ஃபோர்த் கொஸ்டின், ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. ஆன்சர் 3 ஆங்கிலேய மைசூர் போர். ஃபிஃப்த் கொஸ்டின், மதராஸ் உடன்படிக்கை. ஆன்சர் முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஃபோர்த் ரோமல் லெட்டர், சரியா அல்லது தவறா என குறிப்பிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின், அலிவர் திகான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத் தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின், பிலாசிப் போரில் ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் ஹெக்டர் மன்றோ ஆவார். ஆன்சர் தவறு. தேர்ட் கொஸ்டின், ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் 2 கர்நாடக போருக்கு இட்டு சென்றது. ஆன்சர் தவறு. ஃபோர்த் கொஸ்டின், வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், காரன் வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார். ஆன்சர் சரி. ஃபிஃப்த் ராமல் லெட்டர், கீழ்கண்டவைகளுள் சரியாக பொருந்துள்ளது எது. தேர்ட் ஆப்ஷன்,
வந்தவாசி போர் 1760. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.